பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து இந்த வாரம் நாமினேஷன்ல சென்ட்ராயன், பாலாஜி, மும்தாஜ், மகத் இடம்பெற்றிருக்காங்க. இதுல இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து மகத் தான் வெளியேற்றப்பட்டா அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த வாரம் மகத் தான் வெளியேறணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம், அதே போலவே நடந்திருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோல கூட மகத்தை தான் கண்டிக்கணும் அப்படின்னு எல்லா பார்வையாளர்களும் சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும் போதே மக்கள் மகத் மேல எவ்வளவு கோபத்துல இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. மேலும் இந்த வாரம் மகத் தான் வீட்டின் தலைவராக இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில மகத் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டுட்டா இவரோட தலைவர் பதவி யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து மகத் சொல்லியிருக்காரு. அவர் அந்த தலைவர் பதவி யாருக்கு கொடுக்க போறாருன்னா யாஷிக்காக தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல மகத், ஐஸ்வர்யா, யாஷிகா ஆகியோர் மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாஷிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு மகத், நான் மட்டும் வெளியில போயிட்டேன், என்னோட தலைவர் பதவி உனக்கு தான், ஏன்னா அடுத்த வாரம் உன்னை யாருமே நாமினேட் செய்ய முடியாது, அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுலேருந்தே நல்லா தெரியுது அடுத்த வாரம் தலைவி யாஷிகா அப்படின்னு. ஒருவேளை யாஷிகா தலைவி ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம் அவங்களை யாருமே நாமினேட் செய்ய முடியாது, இதனால் அவர் அடுத்த வாரமும் சேஃப் தான். அதே போல் இந்த வாரம் நாமினேஷனில் ஏற்கனவே ரித்விகா, ஜனனி, டேனி, பாலாஜி ஆகியோர் இருக்காங்க. எனவே அடுத்த வாரமும் யாஷிகா நாமினேஷனில் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.